கோவை தனிஷ் நகைக்கடையில் 100% தங்க பரிமாற்றம் புதிய திட்டம் அறிமுகம். இந்த திட்டம் வரும் ஜூன் 15 வரை செயல்பாட்டில் இருக்கும். கோவை வேட்டுப்பாளையம் வெள்ளக்கிணறு பகுதியில் இயங்கி வரும் தனிஷ் நகைக்கடையில் அந்நிறுவன மண்டல வணிக மேலாளர் சந்திரசேகர், வட்டார வணிக மேலாளர் வினீத், அசோகன் முத்துசாமி, பிரான்சைஸ் நிர்வாக இயக்குநர் ஆகியோர் 100% தங்க பரிமாற்றம் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தனர். புதிய திட்டம் குறித்து அவர்கள் கூறுகையில், தனிஷ் நகை கடை தற்போது வாடிக்கையாளர்களுக்கான 100% தங்க பரிமாற்றம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதன்படி வாடிக்கையாளர்களின் பழைய தங்கத்திற்கு அதிகபட்ச மதிப்பை வழங்கிட திட்டமிட்டு கடந்த ஒரு வார காலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர் என்றனர். இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ இந்த ஸ்கீம் 20ஆம் தேதியிலிருந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கஸ்டமர் அவங்களோட பழைய தங்க நகைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட தனிஷ் ஜுவல்லரியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹால்மார்க் ஜுவல்லரியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பிளெயின் ஜுவல்லரி வாங்குறாரு, டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறாருன்னா, ஸோ ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் வெட்டிங் பண்ட்லிங் ஆஃபர்னு சொல்லக்கூடிய டிஸ்கவுண்ட்டும் நம்மகிட்ட வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பிளெயின் ஜுவல்லரிக்கு 20% மேக்கிங் சார்ஜில் நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம். டைமண்ட் ஜுவல்லரியாக இருந்தால் மொத்த வேல்யூலேயே 20% வரைக்கும் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த கஸ்டமர் அவங்களோட ஓல்டு கோல்டை வந்து கொடுக்குறப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல், ஸோ அவங்க வந்து இது மாதிரி அடிஷ்னல் பண்டில் ஆஃபரும் அவங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அப்கமிங் வெட்டிங் சீசன் வந்து டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட தனிஷ் ஜுவல்லரியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நியூ ஜுவல்லரியை கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளாம் டேஸ்ன்ற ஒரு கலெக்ஷனும் ரீசெண்டாக அக்ஷய திரதிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கஸ்டமர்கிட்ட. ஸோ அந்த கலெக்ஷனாகவே கஸ்டமர் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்சேஞ்சு பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய ஜுவல்லரி வந்து அவங்களோட அதிக இழப்பு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய முழு மதிப்புக்கே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான புது டிசைனும் கிடைச்சிரும், ஆஸ் வெல் அஸ் ஹால்மார்க் ஜுவல்லரியாக வந்து கிடைக்கிறதுனால இன் ஃபியூச்சர் அவங்களுக்கு வந்து அந்த ஜுவல்லரி வந்து எங்கே வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் வந்து 100% வேல்யூ கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமல் நம்ம எல்லா ஜுவல்லரியிலையும் கோயம்புத்தூரில் இப்போ 4 ஷோரூம்ஸ் இருக்குது. இது மேட்டுப்பாளையம் ரோடு, அப்புறம் நமக்கு ஆரஸ்புரம், கிராஸ்கட் அண்ட் புதுசாக ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டும் இருக்குது. ஸோ இங்கே இல்லாமல் கஸ்டமர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் தனிஷ் ஸ்டோர்ஸில். அது வந்து ஒரு 60 கிளைகள் இருக்குது. ஸோ அவங்க அதோடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட புதுசாக சேவிங் ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ அவங்க வந்து கிராமேஜ் பேஸ்லேயும் கஸ்டமர் வந்து சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து என்ரோல் பண்ணலாம். ஸோ அதை அந்த ஏறிக்கிட்டு இருக்கிற கோல்டு ரேட்லேருந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க வாங்குறப்போ அதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும், அதையும் சேர்த்து அந்த பெனிஃபிட் அவங்க அவைல் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இன்னொரு ஸ்கீமில் வந்து அமௌண்ட்டாக மட்டும் சேவ் பண்ணிக்கிட்டு 10 கழித்து அவங்க வந்து அந்த மெச்சூரிட்டி அப்போ அதை வந்து அவங்க கஸ்டமர்ஸ் நம்ம டிஸ்கவுண்ட்டோடு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு விதமான சேவிங் ஸ்கீம்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் தாராளமாக நம்மளை வந்து நம்பி வந்து கஸ்டமர் இங்கே வந்து வாங்கலாம். ஸோ வந்து கஸ்டமர் கண் முன்னாடியே இந்த கோல்டு ஜுவல்லரி வந்து கேரட் மீட்டரில் அப்ரைசல் பண்ணிவிட்டு தென் மெல்ட்டிங் அவங்க கண் முன்னாடியே பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு முழுமையான மதிப்பு வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து உறுதி செய்கிறோம். ஸோ அந்த கேரட் மீட்டர் எல்லா ஷோரூம்லையும் இருக்குது. இது போக கஸ்டமர்ஸ் அவங்க வீட்டில் ஓல்டு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா எந்த விதமான சார்ஜும் இல்லாமல் ஃப்ரீயாகவே இங்கே வந்து ஸ்டோர்ஸில் வந்து எங்களோட எந்த ஸ்டோர்ஸ்லேயும் வந்து அவங்களோட ஓல்டு கோல்டோட ப்யூரிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் வந்து எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 22 கேரட்டுங்கிறது வந்து ஒரு கேரட் 300 மேலே வருது இன்றைக்கி வந்து 22 கேரட் 1 கிராம்னு சொல்கிறப்போ. ஸோ ஒரு கேரட் கம்மியாக இருந்தால் கூட கஸ்டமர் 1 கிராமுக்கு வந்து 300 வந்து இழக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கஸ்டமர் தாராளமாக அவங்களோட பழைய ஜுவல்லரி எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட அட்லீஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். க்ளீன் பண்ணுறதுனால க்ளீன் ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து க்ளீனிங் சர்வீஸ் இதெல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுவும் வந்து அந்த ஃபெசிலிட்டியும் கஸ்டமர் நம்மக்கிட்ட அவாய்ட் பண்ணிக்கலாம். மேடம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, பட் கோல்டு ரேட் ஏறி ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான். பட் கோல்டு ரேட் ஏறிட்டு போகிறப்ப இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் வந்து 1 கிராமுக்கு 6000 கொடுக்குறாருன்னா நாளைக்கு 6100 மாறிச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு 6100 மாறிச்சு, 6200 மாறிச்சுன்னா அவர் 1 கிராமுக்கு 200 சேர்த்து கொடுக்கணும். பட் இதுவே ஓல்டு கோல்டாக கொடுக்குறப்போ அவர் வந்து அந்த கோல்டும் விலை சேர்த்து இருக்கிறதுனால ஏறிடுறதுனால அப்ரிஷியேஷன் ஆயிடுறதுனால அவங்களுக்கு அதை வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆர் ஒரு கஸ்டமர் 10 கிராம் ஜுவல்லரி வாங்குறாரு, அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 கிராம் ஓல்டு கோல்டு கொடுத்தாருன்னா அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ரிசியேஷனை அந்த ஓல்டு கோல்டே கொடுத்துருது, மீதி மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து ஏறிக்கிட்டு போகிற கோல்டு ரேட்டில்
அவங்களோட வேல்யூ அதிகமாக கிடைக்கும். நீங்கள் கையில் என்ன கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கான வேல்யூ அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த பெனிஃபிட் கஸ்டமருக்கு தான் திரும்பி போகுது. ஸோ அதனால் நான் வந்து கோல்டு ரேட் ஏறுறப்போ எக்ஸ்சேஞ்ச் நல்லா தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஆமாம் சார், ஹால்மார்க் இருக்குது சார், 100% நம்மகிட்ட வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டும் ஹால்மார்க்கோட ஐட்டம் தான். அதுவும் இன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துப்போம் சார். ஹச்சு ஹால்மார்க்கிங்கிறது நம்ம வந்து 22 கேரட்டுக்கு இருக்குது, 18 கேரட் ஆர் 19 கேரட் எந்த கேரட்டாக இருந்தாலும் அதுக்கு ஹால்மார்க்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. 18 கேரட்டுக்கும் ஹால்மார்க்கிங் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து எந்த விதமான கழிவு இது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜிஎஸ்டிங்கிறது எல்லா இதுலையும் இருக்குது சார். இப்போ ஜுவல்லரி எந்த ஜுவல்லரி சேல் பண்ணாலும் ஒரு 3%ங்கிறது ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே 3% தான், அது எல்லா இடத்துலையும் இருக்குது சார், அது அப்ளிகபிள் தான்.